பால் தெரிஞ்சிடுச்சா கவலையே படாதுங்க, அது கூட ஒரு ரெண்டு முட்டையை அடிச்சு விடுங்க. அப்புறம் இனிப்புக்காக நீங்கள் சீனியோ, அதாவது தட் மீன்ஸ் சர்க்கரையோ அல்லது ஆர்கானிக்காக இருக்கணும், நஞ்சு இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹனி தேன் விட்டால் போதும். சரியா, சுத்தமான நாட்டுத்தேன், நாட்டுத்தேன் இல்லை, சுத்தமான தேன், கலப்படம் இல்லாத ஒரிஜினல் தேன் விவசாயிகள்டேருந்து கிடைக்கும். அந்த தேனில் கொஞ்சோண்டு விட்டால் போதும். விட்டு நல்லா இதை வச்சு ஸ்டிரரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் அதுக்கு அடிப்பக்கத்தில் கொஞ்சோண்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே இதை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட் கிடைக்கும். அப்படியே மூடி வச்சுட்டா போதும், சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். இப்போது சுவையான ரெசிபி ரெடி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க.